ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய கிருஷ்ணன் வெளிநாடு தப்பி சென்ற நிலையில் அவருக்கு நெல்சன் மனைவி மோனிஷா 75 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் சம்பந்தப்பட்டுள்ளதாக இதுவரை 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளி ரவுடி ஷம்போ சந்தலின் கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன் குடும்பத்துடன் வெளிநாடு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கு திரைப்பட இயக்குநர் நெல்சன் மனைவி மோனிஷா அடைக்கலம் கொடுத்ததாகவும் வெளிநாடு தப்பி செல்லும் முன்பு தொடர்ந்து அவரிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் போலீசார் நடத்திய விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மோனிஷாவின் வங்கிக் கணக்கிலிருந்து 75 லட்சம் ரூபாய் பணம் தலைமறைவாக உள்ள வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனின் வங்கிக் கணக்கிற்கு சென்றிருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் நெல்சனின் மனைவி மோனிஷா கிருஷ்ணனை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர உணவகத்தில் சந்தித்தது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.